ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2022 போட்டிகளின் இறுதி நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்ற உள்ளார். இளைஞர்களிடையே தொழில்நுட்பத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் 2017 இந்த போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். சமூகம், நிறுவனங்கள், அரசு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உள்ள சிக்கல்களுக்கு தொழில்நுட்ப ரீதியில் தீர்வு காணும் வகையில் இந்த போட்டி வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு போட்டியில் 29,600 பேர் பங்கேற்றனர். இவர்களுக்கான இறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. 5வது முறையாக நடைபெறும் இந்த போட்டியின் இறுதிச் சுற்றில் 15,000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். 2,900 மேற்பட்ட பள்ளிகளிலிருந்தும் 2,220 உயர்கல்வி நிறுவனங்களிலிருந்தும் மாணவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். பல்வேறு துறைகளில் உள்ள 476 சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் 2,000 பணிகள் பங்கேற்கின்றன. இந்த ஆண்டு கூடுதலாக ஸ்மார்ட் ஹேக்கத்தான் ஜூனியர் பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறும் இப்போட்டியின் இறுதி நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார்.